வெல்கம் டு ஜிடிஎஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது முடக்கத்தான் கீரையாட தேவையான பொருட்கள். நம்ம இட்லி அரிசியும் துவரம்பருப்பு அரைக்கப்பும் கடலைப்பருப்பு அரைக்கப்பு ஒரு அஞ்சாறு காஞ்சி மிளகாய் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு கூட குறைய போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். அது எல்லாத்தையுமே நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன். கீரையை நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு சீரகம் தாளிச்சுட்டு பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க அந்த கீரையை அதில் சேர்த்துக்கலாம். கீரையை போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். அப்புறம் இறக்கி வச்சுடுங்க. அந்த பேனோட சூட்லேயே அந்த கீரை இருந்தால் போதும், இல்லைனா அது கலர் சேஞ்ச் ஆகிடும், நம்மளுக்கு ரொம்ப கசப்பும் வந்துடும். அதனால் ரொம்ப வதக்க வேண்டிய வேணாம். இப்போ ஊற வச்ச அரிசி பருப்பு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த ஜார்லேயே நம்ம வதக்கி வச்சுருக்க கீரை வெங்காயம் பூண்டு இதை நம்ம போட்டு அரைச்சி அதையும் இந்த மாவோட கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக இல்லாத ரொம்ப தண்ணியாக இல்லாத தோசை மாவு அளவுக்கு இருந்தால் போதும். கொர கொரன்னு அரைச்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு மொறுமொறு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து தேவையான அளவுக்கு உப்பும் இதில் சேர்த்துக்கோங்க. நான் உப்பு கரெக்டாக போட்டிருக்கேன், அதனால் சேர்க்கல. இப்போ தவால இப்போ நம்ம அடமாவை ஊற்றலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியானது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். மூட்டு வலி இருக்கிறவங்க, வாயு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த முடக்கத்தான் கீரை ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.